தென்னாப்பிரிக்கா உடனான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்தியனுடைய பேட்டிங்கில் இறங்கின எல்லாருமே பட்டையை கிளப்புனாங்க. ரோஹித் சர்மா, ராகுல், சூரியகுமார் யாதவ், விராட் கோலி அப்படின்னு எல்லாருமே சூப்பராக விளையாண்டாங்க. தினேஷ் கார்த்திக்கும் தன்னுடைய பங்குக்கு என்ன பண்ணணுமோ அதை கடைசி ஓவரில் வந்து சிறப்பாக பண்ணிட்டாரு. அதனால் இந்திய அணி 237 ரன்களை குவிச்சாங்க. இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் 22 பந்துகளில் 5 சிக்ஸர் 5 பவுண்டரி அப்படின்னு 61 ரன்களை விளாசினாரு. சூரியகுமாரோடைய அதிரடி தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதை அப்படியே உள்ளே வச்சுக்கப்பா, இதில் பாதியை கொண்டு போய் வேர்ல்டு கப்பில் காமிச்சா போதும், வேர்ல்டு கப் அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் எல்லாருமே புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் விளையாட வைக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. என்னது அப்படின்னா, சாக்காக வேணாம், இனி வரும் போட்டிகள்ல அவரை விளையாட வைக்க வேணாம். டைரக்டா உலக கோப்பையில பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில, அதாவது அக்டோபர் 23 நடக்கிற டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல வந்து அவரை வந்து களம் இறக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம், அவர் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காரு, அந்த சந்தோஷத்தை அவர் அப்படியே உள்ள வச்சுக்கிட்டோம், மீதியை வந்து அந்த மேட்ச்ல காட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே நான் குஷி ஆயிட்டேன். பிராக்டிஸ் கேம்லயே நான் வந்து முடிவு பண்ணி தான் விளையாடிட்டு இருந்தேன். பயிற்சியின் போது என்ன யோசனை, அதே யோசிச்சதை இங்க வந்து பண்ணி காமிச்சிட்டேன். அதிரடியா விளையாடணும் முடிவு பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டு இருப்பேன். நான் களத்துல இருக்க வரைக்கும் என்னுடைய ஆக்ரோஷத்தை நீங்க பேட்ல பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சூரியகுமாருடைய இந்த அதிரடியான ஆட்டங்கள் இந்திய அணிக்கு சமீப காலமா மிகப்பெரிய உதவியா இருக்கு. சூரியகுமார் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. அல்லது எந்த பிளேயர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நினைக்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.